வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது லெனோவோட லாக் சீரீஸ் பார்ட் 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா லாக்கோட சீரீஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரீஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது யாருக்காக ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா இது பியூர்லி கேமர்ஸ்க்காகவும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகவும். ஸோ இந்த லெனோவோ லாக் சீரீஸ்ல வந்து அப் டு என்ன வரைக்கும் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு நான் ஒரு ப்ரீஃபா சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா i7 14th ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கு, 16GB DDR5 RAM வரைக்கும் இருக்கு, 1TB Gen 4 SSD இருக்கு, விண்டோஸ் 11 MS Office RTX 4060 8GB கிராபிக்ஸ் கார்டு வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் இதுதான் ஓவராலா இதுல இருக்கிற வந்து அப் டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு லெனோவோ லாக் சீரீஸ்ல. நம்ம இன்னைக்கு எஸ்பெஷலா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லெனோவோ லாக் சீரீஸ்ல i7 13th ஜென்ரேஷன் மாடல். ஸோ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமா உள்ளார ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேப்டாப் இருக்கு. பிகாஸ் இந்த டிசைன் வச்சு பார்க்கக்குள்ள லெனோவோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமர்ஸோட மைண்ட் செட்டை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி கேட்சியாக இருக்கணுமோ அப்படி டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா கலர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து டூ ஃபங்கியாக இல்லை, பட் ஆனால் ஒரு கேட்சியாக இருக்குது ஒரு கேமர்ஸ்க்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த டிசைன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளார போவோம். இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா i7 13 62H ப்ராசர் இருக்கு, 16GB DDR5 RAM இருக்கு, அதுவும் 5200 மெகாஹெர்ட்ஸ்ல, அண்ட் தென் 512GB Gen 4 SSD இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 16GB DDR5 RAM இருக்குது, 5200 மெகாஹெர்ட்ஸில், இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வேணால் அதில் இன்னொரு 16GB RAM DDR5 போட்டுக்கலாம். அண்ட் தென் 512GB Gen 4 SSD வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 1TB SSD போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் இருக்கிற மாதிரி விண்டோஸ் 11 MS Office லைஃப் டைம் பேக் இருக்குது. அண்ட் தென் கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்க்கக்குள்ள இந்த வேரியண்ட்ல 4050 6GB கிராஃபிக்ஸ் கார்டு வேரியண்ட் இது, பட் ஆனால் எல்லோபி சீரீஸ்ல அப் டு 4060 8GB கிராஃபிக்ஸ் கார்டு வேரியன்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதில் ஸ்பெக் யார் வேணாலும் கொடுக்கலாம், எந்த மாடலில் எதில் வேணாலும் i7 14th ஜென்ரேஷன் 16GB அது எதுன்னு எது வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ்னு வரக்குள்ள ஒரு ஒரு லேப்டாப்பும் பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பேசுகிற மாதிரி பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் 1-5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனோவோட AI இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோக்கியூவில் ஒரு AI ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு சிப்பே கொடுத்துருக்காங்க, அது பேர் AI சிப். ஆக்சுவலாக அது என்ன பண்ணுன்னா நமக்கு கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹை இன்டென்சிவ் கேம் விளாடுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்டென்சிவ் அட்வென்ச்சரஸ் கேம் விளாடுவாங்க, ஒரு சில பேர் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க அந்த AI சிப், ஐ மீன் அந்த AI இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா ஜிபியூ அண்ட் தென் சிபியூ அதுக்கு தகுந்த மாதிரி கொலைட் ஆகி ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக இது எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு பேட்டரி சேவிங் ஆப்ஷன்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆக்சுவலாக செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கேமிங் லேப்டாப்க்கு ரொம்பவே எசென்சியலான ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ இதில் எக்ஸாஸ்ட் சிஸ்டம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4-side அவுட் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 2-in கொடுத்துருக்காங்க. ஸோ 4-side அவுட் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வெண்ட் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாட்டமில் 2 இருக்கும் உங்களுக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது எந்த அளவுக்கு முக்கியன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுவும் முக்கியமாக கேமர்ஸ்க்கு. பிகாஸ் கேமர்ஸ் வந்து ஹை இன்டென்சிவ் கேம்ஸ் தான் கண்டிப்பாக விளாட போகிறாங்க, ஆர்எல்ஸ் கான்டென்ட் கிரியேஷனில் ரெண்டரிங் தான் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரும் சரி ஜிபியும் சரி ரெண்டுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஹீட்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டு ஜென்ரேட் ஆகக்குள்ள நமக்கு தெர்மல் சிஸ்டம் ஒரு பெஸ்ட் தெர்மல் சிஸ்டம் இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஷன் இல்லாமல் கெயின் பண்ண முடியும் நம்ம. ஆக்சுவலாக ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் லெனோவோட எல்லோபி சீரீஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, லீஜன்லேயுமே இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ ஹைப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா அது வந்து ஒரு AI பேஸ்டு திங். ஸோ AI பேஸ்டு திங் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்நைட் மாதிரியான கேமு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் பங்க் அந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காருன்னா அந்த டைமில் GPU அந்த CPU வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஹீட்டும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க ரெண்டு ஃபேன்ஸுமே சரி என்ன லெவலுக்கு அதோட ஆர்பிஎம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்பிஎம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஃபேனில். ஸோ அது மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து அந்த கேமர் வந்து கேம் விளாடலை ஒரு MS Office தான் யூஸ் பண்ணுறாரு இல்லை ஒரு கூகுள் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்.
ஸோ இது வந்து ஒரு அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட் மாதிரி தான் இதுவும், கிட்டத்தட்ட ஏஐ பேஸ்ட் திங் மாதிரி தான் இதுவும். ஸோ அதுதான் இந்த ஹைப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம்ன்றது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டின்னு பார்க்கக்குள்ள இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 810H மில்டிகிரேட் சர்டிஃபைடு லேப்டாப் இது. ஸோ டியூரபிலிட்டி டாப் நாச். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட்டர். இந்த மாடல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 15.6 இன்சஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கு, 45% NTSC அண்ட் தென் 144H ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ அதில் தான் இங்கே பெரிய காலே இருக்கு, பிகாஸ் இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 144H அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட்டர். அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஃபங்க்ஷன் பிளஸ் ஆர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடாப்டிவ் ரெஃப்ரெசிவ் ரேட் மோடுக்கு போயிடும். ஸோ அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் வந்து ஐடியலாக இருக்கு யூசர் கிட்ட, இல்லை வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 32 FPS ஒரு 60 FPS குள்ளார தான் அது கன்சியூம் பண்ணும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட போறாரு, கேமர் வந்து ஒரு ஹை இன்டென்சிவ் கேம் விளாட போறாரு அப்படின்னா அந்த டைம்ல இதோட 144H ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஃபுல்லாக போயிடும். ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா பேட்டரி பேக்கப்பு, பிகாஸ் ரெஃப்ரிஜரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட் இல்லை அப்படின்னா அந்த மாடல்ஸ்ல வந்து ஆல் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரிஜரேட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து உங்களுக்கு 144H ரெஃப்ரிஜரேட்டர் வரைக்கும் அடாப்டிவ் ரெஃப்ரிஜரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த ஹெச் மாறிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய கால் பேட்டரி சேவிங் ஆப்ஷன் இது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் 45% ATS இருக்கு, பட் ஆனால் அதர் வேரியன்ஸ்லாம் நிறைய வேரியன்ஸ் இருக்கு, அந்த வேரியன்ஸ்லாம் 100% SRGB இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஸோ அவங்க பண்ணுற ரெண்டரிங்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு இமேஜ் ரெண்டர் பண்ணுறாங்க இல்லை ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷன் பக்காவாக கொடுக்கும் உங்களுக்கு. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா HX ப்ராசஸர். ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள இதில் வந்து எச் ப்ராசஸர் இருக்கு, பட் ஆனால் எல்லோகே சீரீஸில் நிறைய வேரியன்ஸ் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா HX ப்ராசஸரும் அவைலபிளாக இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா HX ப்ராசஸரில் வந்து கேமர்ஸ் எல்லாம் ஓவர் கிளாக் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு, பிகாஸ் அவங்க விளாட்ற ஹை இன்டென்சிவ் கேமிங்க்கு ஓவர் கிளாக்கிங் இருந்தால் தான் பெஸ்ட்டு ஆக்சுவலாக. பிகாஸ் ஓவர் கிளாக்கிங் பண்ணாமல் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ அதனால் HX ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேமர்ஸ்க்கு ஒரு ஹை இன்டென்சிவ் கேமிங் விளாட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொட்டி கிடக்குது இந்த லேப்டாப்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமர்ஸ் இருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த லேப்டாப்பை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்க, 100% ஒர்த் இட். ஓகே, இதோட நம்ம கடை சாத்திர நேரம் வந்துருச்சு, கிளம்பலாம். சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த லேப்டாப்புக்கு உயிர் கொடுக்குறவனே மறந்துட்டோம் நாம. ஸோ இந்த லேப்டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170W அடாப்டர் வந்துடும் வித் பவர் கார்டோட வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.